வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம மூணு எபிசோட் பார்த்துட்டோம், இது நாலாவது எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே கண்டினியூஷன் தான். அதில் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லியாச்சு, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த கிளிப்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதாவது மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை போய் சொல்லி கொடுக்குறதுக்காக ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேர் யூஸ் பாலிசி என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மற்ற வீடியோஸோ மற்ற கிரியேட்டரோட அந்த ஃபுட்டேஜையோ பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் ஃபேர் யூஸ் பாலிசி. ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வாங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறது. இப்ப ரீசெண்டா கூட விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது வாடகை தாய் மூலமா தான் பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட ஜாடைகள் அப்படியே விக்னேஷ் சிவன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இவருடைய அந்த எடுத்து இவங்களுடைய வேற ஒருத்தவங்களுடைய அந்த கருமுட்டை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் ரிப்பீட். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா ஈஸியாக சொல்கிறதுக்காக அந்த விக்னேஷ் சிவன் அவருக்கு கனெக்ட் பண்ணுறக்காக சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே சிவனுக்கு ஆதியில் அந்த பஞ்சாயத்து நடந்துச்சுல, அந்த டைமிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதே முறையை தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வாடகை தாய் அந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. கிருத்திகா அப்படின்றவங்க, கிருத்திகான்ற ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு அவங்ககிட்ட வந்து குழந்தை தானம் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மாதிரி தான், சிவனுக்கு ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை எடுத்துட்டு வந்துடும். ஒரு ஒரு உடல் உறவு கொண்டு ஒரு குழந்தை எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொந்த கொண்டாட கூடாது. இந்த சரகோசி முறையில் பண்ணுவாங்களா, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணுறாங்களா, இல்லை இந்த டெஸ்ட் டியூப் பேபி இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி சொல்கிறாங்களே, தெருக்கு தெரு முனையில் வச்சுருப்பாங்க, இது குழந்தை பேரு மகப்பேரு மருத்துவமனை அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரிலாம் அந்த டைமிங்கில் இருந்திருக்குமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த டைமிங்கில் டெக்னாலஜி இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதாவது வேறொரு பெண், அதாவது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே அந்த கிருத்திகான்றவங்கள பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அந்த பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி மேபி இருந்திருக்கும். அது வந்து இவர் சொல்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். அதாவது இந்த வீடியோவில் என்ன வருது அதை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய தான் தத்தெடுக்கிறாங்க நம்மளுடைய மீனாட்சி அவர்கள். அதாவது சிவனுக்கும் கிருத்திகான்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை, அதை வளர்க்குறதுக்கு 6 பெண்களை கூட எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தையை பாதுகாப்பாக இங்கே ஒன்று திருப்பரங்குன்றத்தில் வளர்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு அப்படி தான் வருது அந்த குழந்தை. ஓகேவா, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரவண பொய்கை, அங்கே தான் அந்த 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாங்க. அந்த 6 முருகன் சொல்லுவாங்க, 6 படை 6 முகன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம், 6 குழந்தை அப்படி கிடையாது, 6 தாமரையில் அந்த 6 குழந்தை இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கார்த்திகை பெண்களும் ஒவ்வொரு குழந்தையை வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சும்மா அந்த புருடா, அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு உருவாக்கின மேம்பட்ட கதைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 பெண்கள் இவங்களை, அதாவது இந்த குழந்தையை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பேபியில், ஸோ அவங்களை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நார்மலாக பிறக்கிற ஒரு குழந்தை அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை, அது அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, சுற்றி இந்தி ஆள் இருப்பாங்க. பட் இன்னொரு இடத்துலேருந்து வரும்போது அந்த வாடகை தாயின்னு ஒரு கிருத்திகான்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்க குழந்தை பற்றி கொடுத்து முடிச்சோன்னே அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, பட் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்காக ஆல்டர்னேட்டாக ஒருத்தவங்க பார்த்துக்கணும், அதாவது ஒரு ஆயம்மானு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடிஞ்ச ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாடகை தாயை வச்சுப்பாங்க, அதாவது ஆயம்மா வீட்டில் வச்சுப்பாங்க. குழந்தையை பார்த்துக்கிற பேபி சீட்டர் வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பேபி சீட்டர் ஒரு ஆளாக வச்சுப்பீங்க. பட் இவர் மிகப்பெரிய மன்னராச்சு, இவரனால் எத்தனை பேபி சீட்டர் வேணால் வச்சுக்கலாம். அதுக்காக இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறக்கே சிறந்த ஒரு இது, இதில் யூனிக்காக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு 6 பெண்கள், கார்த்திகை பெண்களை கூட்டி வந்து இந்த கார்த்திகையன பார்த்துக்க வச்சுருக்காங்க. ஒரு தமிழ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கிருத்திகான்றதுக்கும், இமயமலையிலிருந்து பிறந்த ஒரு நாகரீனத்தை சேர்ந்த சிவனுக்கும் பிறந்த அந்த குழந்தை. நாகரீனத்தை சேர்ந்த சிவனும் தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் இணைஞ்சு உருவாக்கப்பட்டவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நாகரீனத்தை சேர்ந்தவர். ஸோ ப்ரோ, இங்கே தான் கலப்பு இனம் உருவாகியிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது கலப்பு இனம் தானே. நாகரீனம்னு சொல்லி ஒரு இனம் இருந்திருக்கு, தமிழுக்கும் நாகரீனத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. வடக்குலேருந்து சைனீஸோட கனெக்டில் இருக்குது, சைனீஸ் மொழி தான் நாகர்மொழின்ற சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது, ஐ மீன் இவங்க சொல்லக்கூடிய அந்த பீரியடில். அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு, அப்போ தான் அவருக்கு தமிழ் ஒரு இனம் இருக்குதுன்னு தெரியும், தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் ஒரு மொழியோட சிறப்பெல்லாம் அவருக்கு தெரியுது. ஸோ கனெக்ஷன் இல்லை, அப்படி கலப்பு பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டவர் தான் முருகன். அதனால தான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிருக்கார். ஏன்னா சிவன்றவர் வந்து பயங்கரமான ஃபேமான ஒரு ஆள், தமிழ்நாட்டில் அந்த மீனாட்சின்றவங்க வந்து பயங்கர ஃபேமான ஒரு ஆள், அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஃபேமான ஒரு ஃபேமிலி, தென்னாடு, ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஃபேமான ஒரு ஃபேமிலி.
இது ரெண்டும் சேரும் போது, அதாவது அரச குடும்பமும் அரச குடும்பமும் சேரும் போது அதோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அரச குடும்பமும் அரச குடும்பத்தில் பெண் எடுக்கிற காரணம் என்னன்னா அது பயங்கரமா பூஸ்ட் அப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பணம் பணத்தோட சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரச குடும்பமும் அரச குடும்பத்தோட சேரும் போது இவங்களுடைய வெல்த்தும் இவங்களுடைய வெல்த்தும் இன்னும் டபுள் ஆகும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இவரோட ஃபேமும் பயங்கரமா இருக்கு. இப்போ மதுரையில கூட வந்து ஒரு விழா இருக்கு, முருகனை தத்து எடுக்கிற விழா இருக்கு, செங்கோல் மாதிரி. அது என்ன பண்றாங்கன்னா முருகனுக்கு ஒரு விழா வச்சு முருகனை வந்து மீனாட்சி வந்து என்னுடைய பிள்ளைவன் அப்படின்னு எடுத்தாத்தான் அவரு தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியும். மதுரையில ஒரு விழா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. தத்தெடுக்கும் விழா, அதாவது முருகனை தத்தெடுக்கும் விழா. இதைத்தான் என்ன சொல்றாங்க, தத்தெடுக்கும் போது தான் அந்த வேல் கொடுத்துருக்காங்க. மீனாட்சி வந்து வேல் கொடுத்து உங்களை தத்தெடுக்கிறாங்க என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த அம்மா வந்து ஒரு தத்து விழா எடுக்கிறாங்க. அந்த விழா என்னன்னா முருகனுக்கு வேல் கொடுத்து இனி வருங்காலத்துல இவன் தான் எனக்கு மகன், விழா எடுத்து முருகனை தத்து புள்ளி ஆகிட்டவனே அவனுக்கு பேர் வந்து பேர் மாற்றிய சக்தி வேல். இந்த முருகன் அப்படின்றவர் வந்து நான் தத்தெடுக்கிறேன், இவன் தான் வருங்காலத்துல என்னுடைய முக்கியமான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு உலகத்துல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா என்னோட எனக்கு அடுத்து இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா முருகனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் வேல் எடுத்து கொடுத்து அங்க அவரை ஏத்துக்கிறாங்க. அதுங்க வேல் கொடுத்து, அதாவது சக்தியான மீனாட்சி வேல் கொடுத்து அவரை தத்தெடுக்கிறதுனால சக்தி வேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்தா பேர் மாற்றம் வந்திருக்கு. இப்படிதான் பல பேர்கள் உருவாயிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இந்த சக்தி வேலை கொடுக்கும்போது தான் சோரபத்மனுக்கு கோபம் வந்துச்சு. ஒரே ஒரு பையன் விநாயகர், அவர் எங்க வீரபத்தர் என்ற ஒருத்தர் பிறந்தவர், அவரு அரச குடும்பத்தை சேராதவர், அவரு சிவனுடைய தளபதிக்கு பிறந்தது, அது இந்த நாட்டு ஆளாது. இங்கேதான் அந்த அரசியல் பாலிடிக்ஸ் நடக்குது. அதாவது சீப்பான பாலிடிக்ஸ்னு சொல்லி அவர் பழனிமலைக்கு போனார்ல, அது இங்கே தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது ஒரு இன்ச் நடக்குதுன்னு, அதோட அதுக்கான முன்னெடுப்புகள் நடக்குது. விநாயகர் அப்படின்றவர் வந்து மீனாட்சியோட உண்மையான பையன்தான், அதாவது மீனாட்சிக்கு பிறந்த பையன்தான். அவர் யாருக்கு அப்படின்னா சிவனோட தளபதி அவர்களுக்கு பிறந்தது. ஸோ அவர் வந்து தளபதின்றனால அவர் அரச குடும்ப ரத்தம் கிடையாது, அதாவது ராயல் பிளட் லைன் கிடையாது. ஸோ அதனால் அவங்களை வந்து அரசராக நியமிக்க முடியாது, இளவரசனாக நியமிக்க முடியாது, ஒதுக்கி வச்சுருக்காங்க. பட் இவர் சிவன்ற முக்கியமான ஒரு ஆளோட அந்த ஆர்ஜின் பிளட்டு, ஸோ அதனால இவரை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அது இப்போ மீனாட்சிக்கு குழந்தை இல்லைன்னா நான் ஏட் பண்ணணும், நான் அவருடைய சகோதரன் சூரபத்மன், நான் தான் இந்தியாவுக்கு ஒரு ஆளணும். சூரபத்மன் எது கடுப்பாகிறார் அப்படின்னா, இவர் நாகர் இனத்தை சேர்ந்தவர், அதாவது வடநாட்டை சேர்ந்தவர், அவருக்கே இங்கே உரிமை கிடையாது. அவரோட பையனுக்கு எப்படி உரிமை இருக்கும், அதுவும் அவரோட பையன் வந்து உனக்கு பிறக்கலை, அவர் வந்து அந்த டெஸ்ட் யூபியா வேற ஒரு வாடகை தாய் மூலமாக பிறந்திருக்காரு, ஏதோ அப்படி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறாத வேற அதை தவிர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பையனை எப்படி நான் ஏன் நாட்டை ஆள வைப்பேன், நான் தான் அவனோட சகோதரன், அப்போ எனக்கு தான் உரிமை இருக்குது, உனக்கு குழந்தை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, உனக்கு அரச குடும்ப வாரிசான குழந்தை இல்லை, அப்போ எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி சண்டை வர்றாரு. அங்கே தான் இவங்க என்ன கொடுக்குறாங்க, வேல் கொடுத்து முருகனை போய் இப்போ பத்தி விட்றான்னு, அதாவது தன்னுடைய மாமனையை அடிச்சு பறக்க வர்றான்னு. இங்கே நோட் பண்ணி பாருங்களேன், கிருஷ்ணன் கதையிலையும் மாமன் வந்து பிரச்சனையாக கொடுப்பாப்பில். போய் நோட் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு முக்கியமான ஆளுகளையும் பாருங்களேன், இந்த மாமன்கள் தான் எப்பவுமே பிரச்சனையாகவே இருந்திருக்காங்க. கொலை பண்ணுறனும், மாமன் வந்து இந்த வாரிசு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பல இடத்துல குழந்தைகளை கொள்ற மாதிரி கதையெல்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஒரு வரலாற்று ரீதியான ஆட்களுக்கு இது நடந்திருக்கு, பேரலாலாம் நடந்திருக்கு. அவர் கையில் வேலை கொடுத்து ஓ அவனை காலி போனா போய் சண்டை, அதான் சோர்ப்பது போய் சண்டை, ஏன் ஒரு காட்டுக்கு வரணும் நல்ல மாதிரியா தான் இருக்கிறேன். அப்புறம் மீனாட்சியும் சிவன் சொன்னா இந்தியாவில எதிர்ப்பே கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பெரிய ஆள் தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ். அது இங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது யாரா சொல்றாங்க பாத்தீங்களா, ஜெயலலிதா அவர்களையும் ராமச்சந்திரன் அவர்களையும் கனெக்ட் பண்றாங்க. ராமச்சந்திரனா யாரும் நிறைய பேர் தெரியாது, எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னாலும் புரியும், அதாவது எம்ஜிஆர் அவர்களையும் கனெக்ட் பண்றாங்க. ராமாபுரத்துலாம் அவர் வாழ்ந்தார். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்ற புரிஞ்சவங்களுக்கு புரியும். மீனாட்சி அவர்கள், அதாவது சி ஜெயலலிதா அம்மா அம்மையார் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அரசை மாதிரி தான் இருந்தாங்க. பயங்கரமான ஒரு லீடர், நிறைய லாங்குவேஜ் தெரியும், பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள், பயங்கர மைண்ட் உள்ள ஆள்னு வச்சுக்கோங்களேன், ஆளுமை உள்ள ஆள். அந்த ஆளுமை உள்ள ஆள் மோஸ்ட்லி அவங்க கிரீன் கலரில் தான் சாரி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வடநாட்டில் இந்திரன் ஒருத்தன் தான், எங்க இந்திரன்றது இப்ப இருக்கக்கூடிய இது அயோத்தி டெல்லி. அவன் சொன்னா டெல்லிக்கு கூட நிமிழ் வர முடியாது நீ, சோர்பதுமன் எப்படி திருச்செந்தூருக்கு தமிழ்நாட்டுக்கு அவன்றானோ அதே மாதிரி நான் அப்படின்னு. இங்கே தான் இந்திரனோட என்ட்ரி வருது, அதாவது இந்திரன் உள்ள வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்திரனை ஜெயிச்சது முத ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான். இப்போ என்னன்னா சவுத்தில் வந்து நம்மளுடைய சூரபத்மன் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, நார்த்தில் வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய இந்திரன் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. நார்த்தில் வந்து நாங்கள் நாகர வம்சத்தை சேர்ந்து இவரை ஏற்றுக்க மாட்டோம், அதாவது சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கவர், இவர் கலப்பினம் சேர்ந்தவர், இவரெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து டெல்லிக்கு நான் தான், அதாவது அந்த டைமிங்கில் இருக்க இந்திர அதுதான் இந்திர பிரதேசம் தானே, இந்திர பிரதேசம் அந்த டைமிங் இவங்க டைமிங்கில் வந்து அது இந்திர பிரதேசம் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்மளுடைய ஆந்திர பிரதேசம்ல இந்திர பிரதேசம். நோட் பண்ணிக்கோங்க, வரலாற்றில் விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க, லிங்க் கூட கொடுக்குறேன், அதை ஃபுட்டேஜ் நான் போடுறேன் பாருங்கள்.
இந்திர பிரதேசம்னு சொல்கிறது தற்போதைய டெல்லி. ஸோ அந்த டெல்லியில் ஆண்டவங்க தான் இந்திரன். ப்ரோ இந்திரனை வந்து மேலவத்தில் போய் தானே ப்ரோ ராவணோட பையன் வென்றாருன்னு சொல்லுவாங்க. மேலவம்னா எங்கே? சவுத் இந்தியாவுக்கு மேலவம் இது, மேலே இருக்கே தான் வடக்கு, அந்த வடக்கை தான் சொல்லியிருக்காங்க. ப்ரோ அப்போ ரியாலிட்டி வந்து நம்ம பூமிக்குள்ளே தான் ப்ரோ நடந்திருக்கு அப்படின்னா? ஆமாம் நடந்திருக்கு, இங்கே தான் நடந்திருக்கு, இதுதான் ரகசியமே. சரி ஓகே, பொறுமையாக பார்ப்போம். வடநாட்டுக்கு நான், சவுத்துக்கு வந்து சோர்போதுமன் தான். இந்த முருகருக்கெல்லாம் ரோட்ல கிடக்கிற குழந்தை மாதிரி அது ஏழை. அது யாரு, மீனாட்சி வேல் வேற கொடுக்குதா? இது பாத்திரன்னு ரெண்டு பேருமே குரல் கொடுத்துட்டாங்க. சவுத்துல சூரபதுமனுக்கான இடம், நார்த்ல வந்து இந்திரனுக்கான இடம், அதாவது என்னோட இடம், இங்கெல்லாம் நான் இடம் கொடுக்க முடியாது, நான் யாரையும் வரவிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுறாரு. கெத்து காட்டுறாப்புல, இது இந்திர பிரதேசம் என்னோட பிரதேசம் தான், இங்கெல்லாம் வர முடியாதான்னு சொல்கிறாப்புல. எப்படி சவுத் இந்தியாவில் இவரை போட்டு தந்தாரோ அதே மாதிரி அங்கே போகிறதுக்கு சண்டை போட்டு கிளம்புறாப்புல. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கணும், சவுத்தில் இருக்கக்கூடிய சூரபத்மனுக்கும் நார்த்தில் இருக்கக்கூடிய இந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் ஒரு கனெக்ஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க பாருங்க. சவுத்தை நான் ஆண்டுக்கிறேன், நார்த்து நான் ஆண்டுக்கிறேன், ஆனால் ஊடல எவனை வந்துடக்கூடாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோனா அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், ஆனால் நம்ம இடத்துக்கு இன்னொருத்த வந்துடக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருந்திருக்காங்க அந்த டைமிங்கில். ஸோ அதுதான் இங்கே குறிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ராவணும் ராவணனும் வேறு வேறு கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா ஆதாயம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுவாங்க, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சண்டை போடுவாங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ராமாயணம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராமாயணம் அந்த சீதையை தூக்கிட்டு போனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சீதைன்றதே இந்த மண், ஸோ அது வேற கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். ராமனும் ராவணனும் ஒன்றா இந்த சண்டை போடுற டைமிங்கில் புதுசாக ஒரு சக்தி உருவாகி அதை புதுசாக ஒருத்தன் வந்து இவங்க ரெண்டு பேர் நிலத்தையும் பிடுங்கணும்னு ஒருத்தன் வந்திருந்தான் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ராமனும் ராவணனும் ஒன்று சேர்ந்து அந்த மூணாவது சக்தியை அழிச்சிருப்பாங்க. இதுதான் கதை. ஸோ இதுதான் மேட்ரு. கடைசி வரைக்கும் ரெண்டு ஆற்றலாக பிரித்து வச்சு, ரெண்டு கூட்டமாக பிரித்து வச்சு சண்டை விட்டுகிட்டே இருக்கணும், மனித பலி இங்கே விழுந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி விழுந்துகிட்டே இருந்தால் அதுக்கு மேலே இருக்க டாப் கூட்டம் இருக்குல்ல அவங்க மேலே ஆண்டுக்கிட்டே இருக்க முடியும். பாதாளத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லை அவங்க இங்கே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்க முடியும். இந்த சுழற்சி ஒன்று சொல்லிகிட்ருக்கோம், லோகி சீரிஸ் பாருங்க, இதுக்கான பதில் லோகி சீரிஸ்ல இருக்கு. இங்க இருந்து நேரா டெல்லி வரைக்கும் போற தமிழ்நாட்டுல இருக்கிற சூரபோதும பசங்களையும் கூட கூட்டுக்கிட்டு எல்லாமே கூட சேர்த்துக்குவாரு அவர். முருகர் வந்து அடாப்ட் பண்ணிட்டு சேர சோழ பாண்டியர்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் போய் இந்திரனர் ஒரு கோடு போடுறாரு, அவர் காலில் விழுந்துடுறாரு. நம்மளால என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா, சூரபோதும் இங்க போட்டு தள்ளிட்டு சூரபோதும பையனை கூப்பிட்டுக்கிட்டு இந்திரன் தூக்க போயிருக்காப்ல. அவங்களுக்கு கூட வந்திருக்காங்க பாருங்க, ஏன்னா இந்த பதவி வேணும்ல. அப்பா போயிட்டாரு, ஓகே நமக்குன்னு தரு ஒரு இடம் வேணும், இல்லைனா நம்ம வந்து சண்டை போட்டில் ஜெயிக்க முடியாது, இது பெரிய கூட்டம், ஏன்னா பெரிய அரச குடும்பத்தில் முக்கியமான புள்ளி நம்ம இவர் முருகன். ஸோ அவரை எதிர்த்து பண்ண முடியாதுன்றக்காக பையங்க வந்து இவர் கூட சேர்ந்துட்டாங்க போல். சேர்ந்துக்கிட்டு இந்திர பிரதேசத்துக்கு போய், அதாவது இந்திரனை ஜெயிக்கிறதுக்காக வடநாட்டில் இப்போ இருக்க தில்லிக்கு போய் சண்டை போட்டு சண்டை போட்டுடுறாங்க. இந்திரன் தோத்துடுறாரு, தோத்துட்டு காலில் விழுந்துறாரு, டபால்னு விழுந்துடுறாரா, விழுந்துட்டு ஓகே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அங்கே தான் இங்கே நடக்குது, இந்திரனோட பொண்ணை இங்க கட்டி கொடுக்குறாங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, அவரே சரண் ஆயிட்டார்ல, அப்ப அவர் பொண்ணு தான் வந்து தெய்வானி. அந்த தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அது ஆக்சுவலா அது அவருடைய அண்ணன் பேரு திருமால், தம்பி தான் இந்திரன். அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து இந்த தெய்வானை. ஆனா அண்ணனுக்கு குழந்தை ஒரே பொண்ணு தான், பிள்ளை இல்ல, தம்பிக்கு குழந்தையே இல்ல யாரு, இந்திரனுக்கு. அதனால அண்ணன் பொண்ணு இவர் தான் எடுத்து, யாரு, இந்திரன் தான் வளர்க்கிறார் தெய்வானை. தெய்வானை திருமணம் அப்பதான் நடக்குது, அதாவது முருகனுக்கு முதல் முதல் கல்யாணம் அப்பதான் நடக்குது, அதாவது அரச குடும்ப கல்யாணம் நடக்குது. இங்க என்னன்னா இந்திரனோட பொண்ணு தானே அப்புறம் தெய்வானை அப்படின்னு சொல்லலாம், இல்ல கரெக்ட் தான், வளர்ப்பு மகள், அங்கேயும் வளர்ப்பு மகள், இவரும் ஒரு வளர்ப்பு மகன், அவரும் ஒரு வளர்ப்பு மகன். இங்கே மேட்ரு என்னன்னா, இது இந்திரனோட பொண்ணே கிடையாது. யாரோட பொண்ணுனா இந்திரனோட அண்ணனான பெருமாளோட பொண்ணு. பெருமாளோட பொண்ணு அப்படின்னா இப்போ எங்கே நடக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், திருப்பதி வந்து முருகனோட மாமனார், அதாவது கந்தனோட மாமனார்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு விஷயம்? இந்த லூப்பை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ வர நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணும்போது நம்ம இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்தோட ஆன்சரும் இங்கே இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு வாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த சீரிஸை நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் விட்டு விட்டு அடுத்து நிறையா பண்ணிட்டு போயிடலாம், பட் ஏன் அப்படி பண்ணுறேன்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு விஷயம் வந்தால் தான் புரியும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறது. நோட் பண்ணிக்கோங்க, முருகனுடைய மாமனார் வந்து இந்திரன், இந்திரனோட அண்ணன் வந்து பெருமாள். ஸோ இவங்க ரெண்டு பேரோட குழந்தை, அதாவது பெருமாளோட சொந்த குழந்தை, இந்திரனோட வளர்ப்பு குழந்தை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முருகனுக்கு. முருகன் வந்து மீனாட்சியோட வளர்ப்பு மகன், சிவனோட ஒரிஜினல் பையன். ஸோ புரியும் நினைக்கிறேன், பல குழப்பங்கள் இருக்கு இந்த குடும்பத்துக்குள்ள பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுதானப்பா எனக்கும் புரியல. சவுத்துல இருக்கிற எல்லா அரசர்களும் வந்திருக்காங்க, 56 நாட்டு ராஜாக்களும் வராங்க. நல்ல ஃபேமஸ் திருமணம் அது. 56 நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து கல்யாணத்துக்கு நடத்தி வைக்கிறாங்க. என்ன ப்ரோ 56 இங்கேயும் வருது, வரும் ப்ரோ, அதான் ப்ரோ. இங்கே பாருங்க, இந்த 56ன்ற ரகசியம், அதாவது 5-6 அப்படின்ற ரகசியம் வந்து பல விஷயங்களை குறிக்கும், 11 குறிக்கும், 5-6 வெள்ளி சனியும் குறிக்கும், நிறைய மேட்ரு இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அங்கே ராயல் பிளட் லைனாக இருந்தாங்க. இப்போ அது நம்மளாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்றக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்தாங்க. இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதாவது இதுக்கெல்லாம் இந்த, அதாவது இது ஒட்டுமொத்த சொத்துக்கும் அதிபதி யார் தெரியுமா? நம்ம தான்.
நம்மளை மட்டும் ஓரமாக உட்கார வச்சுட்டு இந்த விஷயத்தை நம்மகிட்ட இருந்து திருநாயம் பாருங்க, அவங்க உள்ளா மேலே உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிருக்காங்க. இதை விடக்கூடாது, அதுக்கு தான் இந்த ரகசியங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லி சேர்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த உலகத்தை ஆள போகிறீங்களா அப்புறம் கிடையவே கிடையாது. நம்ம மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும், நம்ம இந்த உலகத்தை ஆளணும் கூட அவசியம் இல்லை, நிம்மதியாக வாழணும். அதுக்காக தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இவங்களோட பிடியிலேருந்து நம்ம வெளியே வரணும். உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். சரி ஓகே, இந்த வீடியோ வேணா அதை அடுத்த வீடியோல பேசலாம். பர்சனலாக நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. முருகனுடைய மாமனார் வந்து திருமால், சின்ன மாமனார் வந்து இந்திரன், முருகனுடைய அப்பா வந்து சிவன், அம்மா வந்து மீனாட்சி, அவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து அகத்தியார், அவருக்கு வந்து அரசாங்கத்தில் ஆலோசகர் வந்து பிரம்மா. பிரம்மாவோட கான்செப்ட் இங்கே தான் உள்ள சொருகுறாங்க. பிரம்மா தான் இங்கே வராரு உள்ள. இந்த பிரம்மா உள்ள வந்த பிறகுதான் இந்த குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரளயமே வருது. அதாவது இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அது அங்கதான் ஆரம்பிக்குது. ராஜீவ்காந்தி இருந்தார்ல, நேரு, மோதிலால் நேரு, இந்திரா, இது இந்திராவுடைய பையன் ராஜீவ்காந்தி பைலட்டா இருந்து நேரா வந்து பிரதமர் பதவி எடுத்தால் அந்த மாதிரி வந்து இவர் எடுத்தார். இது இந்த கான்செப்டை, அதாவது முருகனோட கான்செப்டை, அவர் எப்படி ஒரு ஸ்பெஷல் சைடா இருக்காரு அப்படின்ற, அதாவது தெய்வ அதிசய குழந்தையா எப்படி அவரை ஒரு, அதை எப்படி சொல்கிறது எனக்கு புரியல, மிகப்பெரிய ஒரு செல்வந்தனான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறது வந்து முருகனாக இருக்குது. அந்த முருகனோட யாரை கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கனெக்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் மெசேஜ், அந்த மெசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இவர் சும்மா ஏதோ கம்பேரிசனுக்காக பேசுகிறாரு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. அதான் அவர் கடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய காந்தி ஃபேமிலி கனெக்ட் பண்றாரு உள்ள. அப்ப முருகன் தான் உலகத்திலேயே வந்து ஃபேமஸான வாரிஸ், வாரிஸ்லயே ஃபேமஸ் வாரிஸ். அது எங்க நடக்குதா? திருப்பரங்குன்றத்துல நடக்குது. ராஜீவ் காந்தி அப்படின்னு தான் ரொம்ப ஒரு செலிபிரிட்டியான குழந்தை அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. டைரக்டா ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருந்தவரை நேரடியாக கூட்டி வந்து பதவி ஏற்க வச்சாங்க அப்படின்றாங்க. அதாவது தென்னிலை கிடந்தவங்களுக்கு திடுக்குன்னு அந்த வாழ்வா வந்த மாதிரி இந்த வடிவேல் ஒரு காமெடி இருக்கும்ல, சும்மா படுத்துட்டு பார்த்து திடீங்க கிடைக்கும்ல. அந்த மாதிரி அவரப்ப பைலட் ஓட்டிட்டு இருக்காப்ல, ஒரு வாட்டு மேலே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. திடீர்ப்புன்னு நீ பிரதமர் ஆகணும் கூட்டி வந்துட்டாங்க. அதுக்குள்ளே பல ரகசியங்க இருக்குங்க, அதுக்குள்ளே பல அரசியல் இருக்குது. எப்படி நம்ம முருகன் குடும்பத்துக்குள்ள என்ன பாலிடிக்ஸ், இந்த பிரம்மா உள்ள வந்து வேலை பார்த்தாரோ, பிரம்மா அவர் வேலை பார்த்தாரோ, அதே மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரம்மா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல சிக்கல் நடந்துச்சு, அதை அப்புறம் பார்க்கலாம். அந்த அவருக்கு பெண் அழைப்புன்னு ஒன்று பண்ணுவாங்க. திருமங்கலம்னு ஒரு ஊர் தெரியுங்களா, திருப்பரங்குன்றத்துலேருந்து 30 கிலோமீட்டர். நீ அங்கே திருமங்கலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும். முருகனுக்கு திருமணம் நடந்த பொழுது இங்கிருந்து தான் மாப்பிள்ளை அழைப்பு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ பேசிட்டு ரிசப்ஷன் கல்யாணம் வந்துடும் நம்மளை. கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு மதுரையில் தான் நடக்குது. மதுரையிலேருந்து ஆக்சுவலாக திருமங்கலம் கனெக்ட் ஆகுது. திருமங்கலம் அப்படின்னா திருவை கூட்டி திருமங்கலம், திரு அதை என்ன சொல்கிறது, மாப்பிளை அழைப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திருமங்கலத்துலேருந்து தான் கூட்டி வந்திருக்காங்க. திருப்பகுன்றம் கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுக்காக திருப்பகுன்றத்துலேருந்து திருமங்கலம் 30 கிலோமீட்டர் அங்கேருந்து கூட்டி வந்தால் கல்யாணம் நடத்திருக்காங்க. 30 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. பயங்கரமான செலிப்ரேஷன், ஊரே நாடே இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. 56 நாடுகள்லேருந்து ஆளுகள் வந்திருக்காங்கன்னா இப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டு பார்த்துட்டு இருந்துருப்பாங்க. இப்போ எப்படி அம்பானி குடும்பத்தோட கல்யாணத்தை பார்க்குறீங்க இல்லை, அதெல்லாம் என்ன சும்மா சாதாரண உலகத்துலேயே மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்பானி கல்யாணத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை விட ரொம்ப கோலாகலமாக உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மேரேஜாக இருந்தது தான் முருகனோட மேரேஜ். கல்யாணம்னா திருப்பரங்குட்டம் தான் நடத்துவாங்க செட்டியார்கள். கல்யாணம்னா திருப்பரங்குட்டம் தான் நடத்துவாங்க செட்டியார்கள். கல்யாணம்னா திருப்பரங்குட்டம் தான் நடத்துவாங்க செட்டியார்கள், பிள்ளைமார்கள், மூலியார்கள், பிள்ளைமார்கள், மூலியார்கள், பிள்ளைமார்கள், மூலியார்கள், இவங்கெல்லாம் நிறைய எங்கே போடுவாங்கன்னா திருப்பரங்குட்டத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அதனால திருப்பரங்குன்றம் வந்து கல்யாணத்துக்கு ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ நிறைய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவருக்கு திடீர்னு கல்யாணத்துக்கு வராங்க இல்லையா, 56 தேசத்துலேருந்து நிறைய பேர் வராங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தவங்களாம் அப்போல்லாம் வர்றது காரமாஸ் ஆகும், போகிறது காரமாஸ் ஆகும். கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறக்காக 56 நாடுகள்லேருந்து வந்திருக்காங்கல்ல ஆள். ஸோ அவங்களாம் என்ஜாய் பண்ணி அனுப்புறக்காக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இமயமலையிலிருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லாம் தான் இந்தியா கண்ட்ரோலில் இருந்திருக்குது அப்போல்லாம். ஆப்கானிஸ்தான், சைனா எல்லா ஊர்லேருந்து திருமணத்துக்கு வந்திருக்காங்க. ரோம்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அப்படிலாம் வந்தவங்களை தங்கி ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணிட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. இப்போ இருக்க ஃப்ளைட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த ஸ்பை ஜெட் அந்த மாதிரிலாம் வச்சு வர முடியாது. அந்த டைமிங்கில் வந்து மாட்டு வண்டியோ இல்லை குதிரை வண்டியோ இல்லை பல்லாக்கில் தூக்கிட்டோ தான் வந்திருப்பாங்க, இல்லை யானை வண்டியில் தான் வந்திருப்பாங்க. அது யானை மேலே வச்சு கொட்டிடுவாங்கல்ல, அம்பாரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நாள் ஆயிருக்கும், வர வழியில் அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய கூட்டமே தான் வந்திருக்கும். ஒரு அரசர் வராரு அப்படின்னா அப்படி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க உட்காந்து இயல் இசை நாடகம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நடத்துகிறாங்க. மதுரைக்குள்ளே பெரிய கோலாகலமாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு சொல்லி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்லாம் சும்மா சாதாரணம்னு வச்சுக்கோங்களேன்,
அதுல ஒரு ஒரு சின்ன பகுதின்னு வச்சுக்கோங்களேன், பையனோட கல்யாணம் வேற லெவல் நடந்திருக்கு. இப்ப இமயமலையில இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான் இந்தியா கண்ட்ரோல் இருந்திருக்கு அப்பெல்லாம், ஆப்கானிஸ்தான் சைனா எல்லா ஊர்ல இருந்து திருமணத்துக்கு வந்திருக்காங்க. ரோம்ல இருந்து வந்திருக்காங்க, அப்படி எல்லாம் வந்தவங்களை தங்கி ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ற ஒரு பார்ட்டி இருக்கும்ல, அவங்கள விருந்துல விருந்துக்கு வந்திருக்கவங்களும் வந்து என்டர்டெயின் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி நாடகம், கதைகள், பாடல்கள் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அவர் சொன்ன ஊர்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் ராவணன் நான் பற்றி நான் பேசியிருக்கேன், இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் ராவணனுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னொன்று வந்து ரோம், ரோமம் நோட் பண்ணிக்கோங்க. ரோம் அது முக்கியமான ஒரு விஷயம். வேட்டிக்கன் ஒரு விஷயம் இருக்குது. வேட்டிக்கனில் வந்து நம்மளுடைய இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வேட்டிக்கனில் இருக்கும். வேட்டிக்கன் அளவுக்கு நம்ம போய் பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட பொட்டன்ஷியல் கிடையாது. ஸோ தெரிஞ்ச ஆட்கள், புரிஞ்ச ஆட்கள், மேபி வேட்டிக்கன் லைப்ரரி பார்க்க முடியாது, அந்த வேட்டிக்கன் இருக்க ஆட்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அரசியல் புரிசில் காது வழி செய்தியாக வந்திருக்கும். இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போன முக்கியமான அந்த எவிடன்ஸ் ஃபுல்லாக அங்கே பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு இருக்குன்றது தெரியும். தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. முருகனோட கல்யாணத்தில் தான் தமிழ் சங்கமே ஆரம்பிக்குது. அதாவது முருகனோட கல்யாணத்தில் சிவபெருமான் தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கிறார், முதல் தமிழ் சங்கம். ப்ரோ இது குமரிக்கண்டத்தில் ஆரம்பிச்சுன்னு சொல்லி இந்த மூன்று இது கூட்டம் உருட்டிக்கிட்டு இருந்தார், அப்போ அதெல்லாம் கிடையாது ப்ரோ. குமரிக்கண்டத்தில் நடந்த விஷயமே வேறு, புரிஞ்சுக்கோங்க. குமரிக்கண்டத்துலேருந்து அப்போ தமிழர்கள் இருந்திருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, குமரிக்கண்டத்துலேருந்து தமிழர்கள் இருந்தாங்க, தமிழ் இருந்துச்சு, சிவன் விஷ்ணு அவங்களாம் இருந்தாங்களா, அதுதான் இங்கே சிக்கல், அதுதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே நடந்தது வந்து எல்லாமே இந்தியாவுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இந்திர பிரதேசம், சவுத் இந்தியா, இங்கே நடந்திருக்கு, இதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. குமரிக்கண்டம் இங்கே வரவே இல்லை, தமிழ் சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் சங்கம் முதல் ஆரம்பிச்சுன்னு ஒரு உருட்டு உருட்டுனா பார்த்தீங்களா. இது ஏன்னா தமிழோட தொன்மைன்னு சொல்லிட்டு பெருமை பேசி நம்மளை வந்து, அதான் அந்த பெருமையிலே எருமை வைக்கிற கூட்டம்தானே, நம்மளை வந்து பெருமை பேசினா ஏன்னா படுத்துருவோம் நம்ம, அதை நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தி அடிச்சு விடுறது. ஆனால் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், தமிழர்களும் தமிழும் குமரிக்கண்டத்தோட கனெக்ட் ஆனது தான். குமரிக்கண்டத்தில் நடந்த சிவிலைசேஷன்லாம் வேறு லெவலில். இப்போ இந்த சொல்லக்கூடிய சிவனும் இந்த பெருமாள் இவங்கெல்லாம் வந்து வர முடியல, இங்கேருந்து இந்த டெக்னாலஜி மூலிமா பயணம் பண்ணி வர்றதுக்கே 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இப்போ நம்ம வச்சுருக்க டெக்னாலஜியை விட பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருந்துச்சு அவங்க, அதுக்காக தான் அழிஞ்சாங்க. அது அழிஞ்ச விஷயந்தான் அந்த மிகப்பெரிய சிவிலைசேஷன் உருவாச்சு, மனித இனம் கம்மியாயிட்டு அவங்க இனம் அதிகமாச்சு. இது இடக்கக்கூடாது, பேலன்ஸ்டு, இயற்கையில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸ் தவறுனனால தான், இயற்கையின் சமநிலை தவறுனால தான் அங்கே அழிஞ்சிச்சு, ஒரு பெரிய பிரளயமே நடந்துச்சு. அப்போ தான் அங்கேருந்து நோவான்னு ஒரு கேரக்டரை பற்றி இவர் கதை சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த படகை கட்டி அங்கே போ இங்கே போகணும் அந்த மாதிரி கதைலாம் அங்கே தான் உருவாச்சு. இதெல்லாம் வேறு ஒரு, இப்போ இப்படி எப்படி முருகன் விஷ்ணு இவங்களோட கதைக்குள்ளெலாம் கொண்டு வரும்போது இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நோவா குமரிக்கண்டத்துக்குள்ளேயும் இவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு கதை, அதிலிருந்து நம்ம பிடிக்கணும். முருகன் கல்யாணத்துல ரிசப்ஷன்ல, அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்டா ஒரு தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள், தமிழ் பட்டிமன்றங்கள் பூரா வைக்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள், தமிழோட என்டர்டெயின்மெண்டா, அதாவது அவங்களுடைய என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுடைய கேளிக்கை விருந்து மாதிரி நடத்திருக்காங்க. அந்த கேளிக்கை விருந்தில் மூலியமா 2 டபுள் கேம் ஆடிருக்காரு. சமஸ்கிருதமும் நாகர் மொழிகள் தான் அங்கே டாப்ல இருந்திருக்கு. சமஸ்கிருதம் வந்து தேவபாஷைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளும் வர்க்கம் தானே தேவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஆளும் வர்க்கங்கள் பேசக்கூடிய வார்த்தை, அதாவது அரசாங்க மொழின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி அரசாங்க மொழி ஹிந்தின்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அரசாங்க மொழி அலுவல் மொழியாக வச்சுருந்துருக்காங்க. அதை மாற்றுறதுக்காக தான் நம்மளுடைய சிவபெருமான் வேலை பார்க்குறாரு. அப்போ தான் இங்கே பஞ்சாயத்து ஆரம்பிக்குது, தமிழுக்கும் உள்ள ஒரு இடம் வருது, தமிழ் பஞ்சாயத்து அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்காக தான் ஒரு சங்கம் இந்த பஞ்சாயத்துலாம் நடக்குது. இங்கே ஒரு விஷயம், சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. இந்த முதல் சங்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாரா, நான் வடநாட்டில் இருந்தேன், இமயமலையில் இருந்தேன். இமயமலையில் வந்து நாகர்கள்லாம் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது, அதான் சைனா மொழி மாதிரி. இமயமலையில் வந்து நாகர்கள்லாம் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது, அதான் சைனா மொழி மாதிரி. இமயமலையில் வந்து நாகர்கள்லாம் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது, அதான் சைனா மொழி மாதிரி. சைனா ஜப்பான்லாம் இருக்கிற மொழி தான் நாகர்மொழி. சைனா ஜப்பான்லாம் இருக்கிற மொழி தான் நாகர்மொழி. சைனா ஜப்பான்லாம் இருக்கிற மொழி தான் நாகர்மொழி. இமயமலையில் நாகர்கள் பேசக்கூடிய மொழி தான் பெரிய மொழின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அது அங்கே பிராமணர்கள்லாம் நிறையா பேர் இருந்தாங்க, அதாவது பேர் அமணர்கள், அவர்கள் தான் பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் வச்சுக்கோங்களேன், பிரம்மாக்கள் தான் அது. இது ஓகே, அவங்க தான் பெருசு நினச்சி அதை படிக்க, சமஸ்கிருதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அங்கே படிக்கும் போது அவ ஓகே இதுவும் பெரிய மொழியாக, நம்ம மொழியோட இது நல்லா இருக்கே அப்படின்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மீனாட்சி கல்யாணம் பண்ணி சவுத்துக்கு வர்றாரு. சவுத்துக்கு வந்த பிறகு தமிழ் கற்றுக்கிறாரு, தமிழ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது தமிழ் அப்போ தான் அவருக்கு தெரியுது, சிவனுக்கு தமிழே அப்போ தான் புரியுது. இவர் சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தா நாகர் மொழி, நாகரீனம்,
அப்போ சிவன் தமிழனும் கிடையாது, தமிழ் மொழியும் கிடையாது. தென்னாடுடைய சிவன் ஒருத்தர் இருக்கார்ல ப்ரோ, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவனை போற்றி, அந்த வரலாறு இங்கே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு இந்த சிவன், இந்த சிவனை தான் அந்த சிவனை ஆக்கி வச்சுருக்காங்க. கந்தன் எப்படி முருகனாக மாறினாரோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆன்சஸ்டரையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த பதினொன்றும் இந்த ஜெமினியும் நான் சொல்கிற விஷயந்தான் ரகசியமே. இதுக்கு தான் லோகி சீரிஸை திருப்பி ஒருட்டா பாருங்கன்றேன். இந்த ரெட்டை தத்துவம் தான் ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது, ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட்டு, இதுதான் விஷயம். அதே மாதிரி தென்னாடுடைய சிவன், வடநாட்டு சிவன், இது ரெண்டு விஷயம் இருக்குது. வடநாட்டு சிவனை தூக்கிட்டு வந்து தென்னாட்டு சிவன் சொல்லி நம்ம தள்ள தெரிஞ்சிட்டாங்க, தென்னாட்டில் இருந்த சிவனை நம்ம எல்லாரும் மறக்க வச்சிட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். நாகர்களுடைய மொழியும் பெரிய மொழி தான் நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நாக மொழியும் தெரியும், நாகாரின்னு பேர் அது மொழி. அந்த மீனாட்சி கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு தமிழை கற்றுக்கிற வாய்ப்பே கிடைச்சிது. ஆனால் தமிழை கற்றுக்கிட்ட பொழுது தான் எனக்கு என்ன தெரியுது, இருக்கிறதுல தமிழ் தான் தொன்மையான மொழின்னு. அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு என்னன்னா, முதல்ல வடநாட்டில் இருக்கிற சான்ஸ்கிரிட் தான் தொன்மையான மொழியா, இல்லை சைனாவில் இருக்கக்கூடிய நாக மொழி தான் பழசான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இது ரெண்டை விட தொன்மையான மொழி எது தமிழ்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவன் வந்து தமிழன் கிடையாதுன்றது அவர் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்ல வருது வந்து வடநாட்டு சிவன் நாகர் வம்சம் அப்படின்னு சொல்றது காரணம், பின்னி பிணைஞ்சு வடநாட்டு சிவன் அவர் நாகர் இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களையும் சேர்த்து, இது இது ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்லக்கூடிய வர்றது என்னன்னா, சிவன் வந்து நம்மால் கிடையாது, இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் முருகன் வந்து இங்கே தான் பிறந்தவர், மீனாட்சிக்கு பிறந்தவர், ஒரு தமிழ்னு சொல்ல வர்றாரு. தமிழ் பெண்ணுக்கு முருகன் பிறந்திருக்காரு வடநாட்டு சிவனுடைய வித்து மூலியமாக அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ தமிழனுடைய விஷயத்தை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்பா யாராவனா இருக்கலாம், அம்மா தமிழாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இதுதான் பாரிசாலன் மாற்றி மாற்றி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, டிசிபியும் பாரிசாலன் மாறி மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது இப்போ இங்கே நடந்திருக்கு, அது எப்போ நடந்தது, எப்போ நடத்துகிறாங்க பாருங்க, இது அப்போருந்தே இப்போ நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த தமிழ் தெலுங்கு இதெல்லாம் விட்டுருங்க, வடநாட்டு நாகை அதெல்லாம் விட்டுருங்க. சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, இப்போ அவர் டிக்ளேர் பண்ண வர விஷயம் என்னென்னா, சிவன் வந்து தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து சங்கம் வளர்த்தார், தமிழில் புகழ்ந்தார், தமிழனுக்கு நல்லது செஞ்சார், அதெல்லாம் வேறு. சிவன் தமிழ் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது புரியுதா? யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாக்கான வித்து புரியுதா உங்களுக்கு? வடநாட்டில் சிவன்னா பெரிய லெவலில் ஃபேமஸ்ஸு, தமிழ்நாட்டில் முருகன்றது பெரிய லெவலில் ஃபேமஸ்ஸு. இப்போ இது என்ன நடக்குது, நீ வடநாடு நான் தென்னாடு, இது பண்ணுறா புரியுதா உங்களுக்கு? அந்த மைன்யூட்டான பாலிடிக்ஸ் புரியுதா? இதுதான் பிரம்மாண்டமாக போகுது, இன்னும் போக போகிற காலத்தில் பிரம்மாண்டமாக போகுது. அது ஆகும்போது இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும், என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது அப்போ இருந்து நடக்கிற பாலிடிக்ஸ், மக்கள் மட்டும்தான் முட்டாளக்கப்படுறாங்க, அது தெரிஞ்சுக்கங்க. அதனால தமிழ் சங்கம்னு ஒன்று வைக்கிறேன், அந்த தமிழனுடைய இயல் இசை நாடகத்தெல்லாம் நீ கேளுங்க, இது எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அற்புதமா இருக்குதுன்னு எல்லாம் கைத்தட்டி ஆகான்றான். அப்ப இதையே வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆகலாமா அப்படின்னு சிவன் ஒரு கருத்தை வைக்கிறார். உடனே பிரம்மா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வந்து தமிழை பத்தி, அந்த புராணங்கள் அதை பத்திலாம் தமிழை பத்தி நிறைய இயல் இசை நாடகம்லாம் நடத்தி என்ன நடத்திருப்பாங்கன்னு தெரியல, இவங்க தான் வந்து இந்த வரலாறுன்றாங்க, ஆதி வரலாறுன்னு சொல்லி சிவன் முருகன் விஷ்ணு இவங்க தான் ஆதி வரலான்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாடகமோ, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு தெருக்கூத்து நடத்துகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு சாமி பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா சிவனை பற்றியோ முருகனை பற்றியோ விஷ்ணுவை பற்றி தான் படிச்சுட்ருக்காங்க. அப்போ சிவனும் விஷ்ணுவும் இருக்கும்போது தமிழ் இருந்திருக்கு அப்படின்னா, தமிழர்கள் வந்து ஒரு ஏழு இசை நாடகம் நடத்திருக்காங்கன்னா யாரை பற்றி எதை பற்றி நாடகம் நடத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. தமிழை உருவாக்குனது சிவன்றாங்க, அதை கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தது முருகன்றாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு எல்லா உலகம் முழுக்க பேசக்கூடிய விஷயம் இதுதான். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனோட மகனான முருகன் கல்யாணத்தில் தான் தமிழை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க, தான் சங்க வளர்க்குற பற்றியே பேசுகிறாங்க. அப்போது இந்த இயல் இசை நாடகம் இவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னா, அப்போ இவங்க யார், இந்த தமிழ் யார், உங்களுக்கு புரியுதா? மாட்டிக்கிட்டாங்க, புரியுதா? ஒரு கான்செப்டில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ் இருந்திருக்கு, இயலிசை நாடகம் இருந்திருக்குன்னா இதை உருவாக்கணுமே, அதை தேடுங்க, அங்கே தான் ரகசியம் இருக்குது. அப்போ சிவன் சொல்கிறார், நான் நாகரீகத்தை சேர்ந்தவன், நானே நாகைய மொழி வேணும்னு சொல்லலையே, தமிழ் ஏன் வேணும்னு சொன்னேன்னா, இந்த மொழி தொன்மையாகவும் இதுதான் உலகத்தினுடைய மூத்த மொழியாகவும் இருக்கிறதுனால, இயல் இசை எல்லாம் இருக்குது இதில், நாம் இது வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம விட்டுடக்கூடாது, இது பாதுகாத்தோம்னா உலகத்துக்கும் நல்லது அப்படின்றாரு. ஆ, ஒன்று ரெண்டு பேருக்கு சண்டவர். குறிப்பு என்னென்னா, பிரம்மாவுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, இது தேவ பாஷை தான், சமஸ்கிருதம் இருக்கணும், தமிழ்லாம் வேணான்றார். ஏன்னா விஷ் சிவனுக்கு வந்து ஒரு ஆசை தமிழை வந்து அலுவலக மொழியாக கொண்டு வருவோம். இப்போ எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, சண்டை விட்டுட்டு இருக்கீங்கல்ல, தமிழை வந்து இரண்டு அலுவலக மொழியாக கொண்டு வரணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு இல்லை, இந்த பேங்கிங் சிஸ்டத்தெல்லாம் அலுவல் மொழி கொண்டு வர சொல்கிறாங்கல்ல, அது அப்பயே நடந்திருக்கு. முருகனுக்கு தலைவலி வந்ததே அதில் தான் வந்தது. சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரம்மா என்ன சொன்னார், தமிழ் வந்து வேண்டாம், அது சாதாரண மக்கள் பேசுகிற மொழியது, அறிவாளிகள் அரசியல்வாதிகள்லாம் பேசுறது சமஸ்கிருதம், அதனால பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் வந்து கவர்மெண்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான். சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் அங்கே ஒரு வாக்கிய தகராறு நடந்துட்டு இருக்கு, தமிழ் பெருசாக
சமஸ்கிருதம் பேசுறான். ஏன்னா இவருக்கு என்ன சொல்ல வராரு, நான் நாகரீகத்தை சேர்ந்தவன், நாகமொழியை நான் வரணும்னு நான் சொல்லலையே. இது நீங்க எங்க குறிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா வந்து பிரிக்கும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, நான் வந்து முஸ்லீமு, நான் வந்து அரபு மொழி வரணும்னு நான் சொல்லலை, தமிழ் மொழி தான் கொண்டு வரணும், அதுதான் சிறப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, தமிழ்நாடு இந்தியா பிரிக்கும் போது, இந்தியா அரசியல் அமைப்பு சட்டம்லாம் கொண்டு வந்து இவங்க அதாவது விடுதலை பெறும் போது, இந்தியா சுதந்திரம் பெற்று விடுதலை பெறும் இவங்கெல்லாம் வந்து அலுவல் மொழி கொண்டு வரதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஒரு கூட்டு ஒரு கும்பலாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ சொல்லப்பட்ட ரகசியம் முருகன் விஷ்ணுலேயும் நடந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வராங்க இங்கே, இது ரிப்பீட்டாக நடந்துகிட்ருக்குன்றதை தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்கு தான் வரலாறையும் படிங்கன்னு சொல்கிறது. வரலாறு அதாவது வரலாறுன்னு சொல்லக்கூட நமக்கு முன்னாடி நடந்த இறந்த காலத்தை படித்தாதான் நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இது நடந்துச்சு, தேடி பாருங்கள். இந்த மொழி பற்றி பேசும்போது எது இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜாக வரணும்னு சொல்லி பேசும்போது ஒரு முஸ்லீம் ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அங்கேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து முஸ்லீம் தானே, நீங்கள் வந்து அரபிக் மொழி அவங்களுடைய மொழியை கொண்டு வருவீங்கன்னு நினச்சேன், அரபு நாடுகளில் யூஸ் பண்ணுற உங்களுடைய மொழியை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, தமிழை சொல்கிறீங்கன்னா, நான் வந்து தமிழன், பிறப்பால் தமிழன், ஸோ தமிழ்னா சிறப்பு இருக்குது, அப்போ எதுக்கு யூனிக் இருக்கோ அதை தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இப்போ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சொல்லியிருக்காரு, நான் நாகரீகத்தை சேர்ந்தவன், ஆனால் நான் நாகரீகம் வரணும்னு சொல்லலையே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் தான் யூனிக் இருக்குது, தமிழை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போது சிவனுக்கு நடந்த அந்த விஷயம் எப்படி இத்தனை நூறு இல்லை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்துச்சு? இங்கே இந்த கேள்வியை வைங்களேன், இந்த கேள்வியை வச்சு நீங்கள் பிடிச்சி போனீங்கன்னா எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, ஒரு குறிப்பிட்ட செட்டாக டைமிங்கில் அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. முருகன் தான் இளவரசர், துடிப்பானவர், வயசு சின்னவர், தமால்னா எங்க அப்பா வந்து இந்தியாவுக்கே தலைவர், அவர் தான் மீனாட்சியுடைய வீட்டுக்கார. அவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாப்ல, நம்மளுடைய பிரம்மா சொல்லிட்டாப்ல, பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எப்பயுமே தேவ பாஷையான நம்மளுடைய சமஸ்கிருதம் தான் இருக்கணும், தமிழ் பாஷைன்றது கீழே இருக்க சாதாரண மக்கள் பேசுறது. எப்படி சொல்லிட்டா பாருங்களேன், தமிழ்ன்றது வந்து அப்போ அந்த தேவ பாஷையும் பேசக்கூடிய இந்த பேர் அமணர்கள் எவ்வளோ மைண்ட் செட்ல இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க, பிரம்மாக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போவே தமிழ்ல வந்து நீச பாஷைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா, தேவ பாஷை வந்து சமஸ்கிருதம், இங்கே கந்த புராணமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தேவ பாஷை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி கேளுங்களேன், தேவ பாஷை வந்து சமஸ்கிருதம், சாதாரண மக்கள்கிட்ட பேசிக்கிறதுக்கு வேணால் தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, உண்மையிலேயே புரியல, சாதாரண மக்கள்னா அப்போ உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி பிரம்மாக்களும் சிவனுங்களும் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இயல்இசை நாடகம் இருந்திருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு யூனிக் கிடையாது. ஊடால வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலுவலை மொழி அப்புறம் கவர்மெண்ட் ராயல் பிளட் லைன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் மேலே இருக்கீங்க, பிரம்மாக்களாக இருக்கீங்க, சிவனாக இருக்கீங்க, விஷ்ணுவாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. இது புரியாத மக்கள் தான் நம்ம இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் நானும் தான் முட்டாள், புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான உடனே ஏன்னா சின்ன பையன் பேசுறான்னு கொஞ்சம் ஏதோ பேசுவோம், உடனே தூக்கி சிறையில் போயிட்டார் முருகர், பிரம்மா தூக்கி போட்டார், பிரம்மா தூக்கி சிறையில் போட்டார், எல்லாரும் வேணாம் பாய்ப்பா திருமால் சைலண்டான்ட்டார், இருட்டு இருட்டு அந்த பிரம்மா கொஞ்சம் அதிகமாக பேசான்னு விட்டார். முருகன் வந்து நம்மள மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விஷயம் பேசுறதுக்கு தயங்குறாங்க, ஓப்பனாக ரிவல் பண்ண மாட்டாங்க, நமக்கு வந்து நம்ம ஏஜில் தான் அவர் பண்ணியிருக்காரு எல்லா வேலையும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டப்பு டப்புன்னு உடச்சு விட்றோமா எல்லாத்தையும், ஏன் உடச்சு விட்றோம், அந்த ஏஜ் அந்த ரத்தம் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுறது தான் இளங்கண்டு பயமரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் நம்ம முருகப்பெருமா என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, பிரம்மாவத்துக்கு ஜெயிலில் போட்டாப்புல, முதல் முதல்ல ஜெயிலில் உருவாக்குனது முருகன்ட்டாங்க, முடிச்சு விட்டாங்க, பிரம்மாவத்துக்கு ஜெயிலில் வைக்கிறாரு. இதுக்கு எவிடன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலையில் வந்து பிரம்மாவை சிலை வைக்க அதாவது சிறை வைக்கப்பட்ட இடம்னு சொல்லி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கு இன்னொரு ஒரு சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த புராணங்களில் கதையில் கதை வருதில்ல, அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மா வந்து ஒரு பிரணவ மந்திரத்தை மறந்துட்டாரு, அந்த மறந்தனால சிவபெருமான் வந்து ஜெயில் வச்சாருன்னாங்க. உங்களுக்கு புரியுதா, அந்த பேர் அமணர்கள் எதுக்காக ஜெயிலில் வைக்கப்பட்டுச்சுன்றது தெரியக்கூடாதுன்றக்காக எப்படி ஒரு உருட்டு விட்டுருக்காங்க பாருங்க. இதே விஷயம் இப்போ ரீசெண்டாக சேர சோர பாண்டியர்கள் நடந்த டைமிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு, ராஜராஜ சோழனை வந்து கொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கல்கி எழுதின நாவலில் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதில் கூட கடைசி கரிகால சோழனை யார் கொண்டான்னு தெரியாமல் போனாங்கல்ல, கரிகால சோழனை கொன்னது வந்து பேர் அமணர்கள் தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அந்த பேர் நம்மளோட கழுத்தை வெட்டி அடித்து பற்றிருக்காங்க, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு அடித்து பற்றி விட்டுருக்காரு ராஜராஜ சோழன், புரிஞ்சுக்கோங்க. இது நடந்திருக்கு, இதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, கல்கி எப்படி கல்கியும் அந்த பேர் அமணர்கள் வம்சாவளி தானே, அவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டாப்புல மிஸ்ட்ரின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அதே பேர அமணர் கூட்டத்தில் இருந்து நம்மளுடைய அந்த படம் எடுத்த ஒரு பேர் என்னது, அந்த அவரும் ஒரு பேர அமணர் தானே, இப்பேர் டக்குன்னு வர மாட்டேது, அந்த படம் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தது யார், ஒரு பேர் மணிரத்னம், மணிரத்னம் அவரும் பேர அமணர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான், அந்த கிராஸ் தான் அவரும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி கடைசி வந்து கலியார சோழனை எப்படி கட்டியிருப்பாங்க, ஒரு குடியார மாதிரி, ஒரு பொம்பளம் நடி சுத்துற மாதிரியும், கடைசி பார்த்தா அது என்ன ரிலேஷன்ஷிப் வரும் பார்த்துருக்கீங்களா, அது கொடூரமாக கட்டியிருப்பாங்க. ஏன் கட்டியிருக்காங்க, எல்லாம் நடந்தது, இதுதான் அப்பவும் நடந்திருக்கு,
பிரம்மாவை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருக்காங்க. பேரம்மனை தூக்கி நம்முடைய முருகன் தமிழ் கடவுள் முருகன் சொல்லக்கூடிய அந்த ஆள் வந்து உள்ளே வச்சிருக்காப்ல, ஜெயிலில் வச்சிருக்காப்ல. ஜெயிலில் வச்சோன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இதே தெரிஞ்சிடக்கூடாது மக்களுக்கு. அப்படி தெரிஞ்ச என்ன ஆகும், அப்போ நீங்கள் பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாதா, தமிழ் கடவுள் முருகனை தூக்கி உள்ள வச்சிட்டாரா, சிறுமையாயிரும். அந்த பேரம்மனர்களுக்கு சிறுமை வந்துடக்கூடாதுன்றக்காக பிரணவ மந்திரம், அதாவது பிரம்ம அதை ஒரு முக்கியமான மந்திரத்தை மறந்தனால தான் சிவபெருமான் உள்ள வச்சாரு. நாங்கள் அப்பையும் பாருங்களேன், தமிழே உள்ள வச்சான்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக நாகரீனத்தை சேர்ந்த ஒருத்தர் உள்ள வச்சாருன்னு முடிச்சு விட்ருக்காங்க. இப்படி தான் நடந்திருக்கு. இதில் நீங்கள் எங்கிட்டு போய் வரலாறு தேடுவீங்க, ஒன்றுமே தேட முடியாது, இப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போது உங்களுக்கு விஷயம் புரியணும்னா, நடப்பு அரசியலையும் புரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் புரிஞ்சுக்கணும், இறந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க, ஆதி காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை தேடி படிக்கணும். இப்படிலாம் நீங்கள் படித்தாதான் மனுஷன் யார், தமிழன் யார், ஆதி வரலாறு என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கஷ்டங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வீடியோஸ்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோன்னு. சரிதான், திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா, அந்த திருப்பரங்குன்ற மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா, அதில் என்ன எழுதியிருக்காங்க, பிரம்மாவை சிறையில் வைக்கப்பட்ட இடம் போட்டிருக்கோம். அதை வச்சுதான் உண்மையிலே அதான் முதல் சிறை உலகத்திலேயே. தூக்கி ஜெயிலில் போட்டோன்னே எல்லாருமே பதவி இருக்காங்க, எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா பிரம்மான்றது வந்து முக்கியமான ஆள், அது நிதியமைச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன், நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நிதியமைச்சர் அப்படி தானே. ஓகே, வந்து விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். தூக்கி உள்ள வச்சோடனே என்ன நடக்குது அப்படின்னா, பெருமாள் இருக்கார்ல, அதாவது முருகனோட மாமனார் இருக்கார்ல, உண்மையான மாமனார் இருக்கார்ல, அவர் வந்து என்ன ஆகுறது, ஏன்னா இந்திரனோட அவன் அண்ணன் தானே பெருமாள். ஸோ அவர் என்ன சொல்கிறார், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டுன்றாப்புல. பெருமாள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பெருமாள் இந்திரன் இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் சம்மந்தப்பட்ட தமிழனுக்கு ஃபேவராக இருக்காங்கன்னு காட்டுறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது விஷயம், அவங்க என்ன மாதிரி டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு. சவுத் வெஸ்ட் நார்த்து பிரித்தாங்கன்னா ஒரு சில விஷயங்கள தான் சவுத்தோட சேர்க்க முடியும். சவுத்தோட என்னென்னலாம் சேர்க்க முடியுமோ, எதெல்லாம் திணிக்க முடியுமோ அதெல்லாம் திணிக்க பார்க்குறாங்க. அது வரலாற்று ரீதியாக பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் வந்து எப்போ இருந்தோ எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். இது தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, பேச முடியாது, பேசினா வெளியே வராது. இப்போ வர்றதுக்கான காரணம், இப்போ ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இது நடக்கணும், அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பேர் அமனரான அந்த பிரம்மாவதிக்கு உள்ளே வச்சது வந்து இதுதான். முதல் முதல்ல சிறையை உருவாக்கி அந்த சிறையில் ஃபஸ்ட்டு போடப்பட்டதே இந்த பேர் அமனர்களெல்லாம். நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, சமஸ்கிருதம் கேட்டதுனால தூக்கி உள்ள வச்சாங்க, இது வரலாறு. தமிழ் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, தமிழ் வந்து இருக்க வேணாம், சமஸ்கிருதம் தான் இருக்கணும்னு சொன்னனால தான் பிரம்மன் அதாவது பேர் அமனரத்துக்கு உள்ளே போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, ஹிந்தி இஸ் தமிழ், புரியுதா உங்களுக்கு? சமஸ்கிருதம் இப்போ இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அந்த சமஸ்கிருதத்துக்கு பதிலாக அந்த சமஸ்கிருதத்தை யார் தூக்கி பிடிக்கிறா, ஹிந்தி பேசுகிறவங்க. ஹிந்தி இஸ் தமிழ், இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் எங்கே வராருன்னு புரியுதா, எந்த பாயிண்ட்டுக்கு வராருன்னு தெரியுதா? தமிழ் கடவுள் முருகனுக்கு போய் இப்போ எங்கே வந்துட்டாங்க பாருங்க. பேரமணர் வந்து சமஸ்கிருதத்தை சொன்னார், அந்த சமஸ்கிருதத்தை கட் பண்ணிவிட்டு ஹிந்தியை சேர்த்துக்கோங்க, இங்கே முருகனை கட் பண்ணிட்டு தமிழை சேர்த்துக்கோங்க, இவ்வளோதான். ஹிந்தி இஸ் தமிழ், இதான் இதான் அவர் சொல்ல வர்றாரு. இப்போ புரியுதா நான் ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, அதாவது நாலாவது வீடியோ முடிஞ்சிருச்சு. எதுக்காக நான் வீடியோ பொறுமையாக பாருங்கன்னு சொன்னேன்னா, நிறைய விஷயம் இருக்குது, ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.